வணக்கம். முஸ்லிம் அறநெறி பாடசாலைகளும் நாட்டின் ஏனைய பாடசாலைகளைப் போல் கல்வியை வழங்கும் சுதந்திரம் இருக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு என கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். முன்னதாக முஸ்லிம் பாடசாலைகள் குறித்த எமது நிலைப்பாடு என்ன என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்த்தன கல்வி அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பாடசாலைகளை தரம் பிரித்து அந்த தரத்திற்கு வரையறுக்கப்பட்ட கொள்கைகளை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். நாட்டில் அரச தனியார் சர்வதேச பாடசாலைகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் சம்பந்தமாக பொதுவான கொள்கையை கல்வி விடயத்தில் நாங்கள் பின்பற்றுகின்றோம். அதனடிப்படையில் எந்த விதமான பாடசாலையாக இருந்தாலும் அதற்கு சுதந்திரத்தை வழங்க வேண்டும் என கல்வி அமைச்சர் பதிலளித்துள்ளார். கடந்த காலத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உள்ளிட்ட அன்றைய எதிர்க்கட்சிகள் முஸ்லிம் அறநெறி பாடசாலைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்ததுடன் அவற்றை மூட வேண்டும் என வலியுறுத்தி வந்தமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரசின் தன்மை மாற்றம் அடைந்துள்ளதா என்பது குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் பிரதானி விசேட வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் மேலும் தெரிவித்த அவர், இலங்கையில் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ள அனுமதி கிடைத்துள்ளதால் மேலும் விரைவாக தொற்றாளர்களை இனங்காண முடியும் என்றும், இதன் காரணமாக பிசிஆர் பரிசோதனைகளின் அளவு குறைவடையாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மினுவங்கொட கொத்தணியின் பின்னர் உருவாகிய புதிய கொத்தணிகளில் தொற்றாளர்கள் இனங்காணப்படும் அளவு குறைவடைந்துள்ளது. தற்பொழுது இனங்காணப்படும் தொற்றாளர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள அல்லது இதற்கு முன்னரே தொற்றுக்கு உள்ளானவர்கள். எனவே அவர்களில் காணப்படும் வைரஸின் அளவு குறைவடைந்துள்ளதுடன் எதிர்வரும் இரு வாரங்களில் தற்போதுள்ளதை விடவும் அளவு மேலும் குறைவடையும் என்று எதிர்பார்த்திருக்கின்றோம். இலங்கையில் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்வதற்கு அனுமதி கிடைத்துள்ளதால் பிசிஆர் பரிசோதனைகளின் அளவு குறைவடையாது. குறுகிய காலத்தில் நாளொன்றுக்கு 20,000 பிசிஆர் பரிசோதனைகளை முன்னெடுப்பதே எமது இலக்காகும் என்றார். இதேவேளை வைரஸ் உடலினுள் சென்றதன் பின்னர் அதன் பிரதிகளை உருவாக்கும். இதன் காரணமாக வைரசினுடைய தன்மையும் மாறுபடக்கூடும். அதற்கமைய வைரஸ் விரைவில் அழியக்கூடிய நிலைமையும் ஏற்படும். எனவேதான் கொரோனா வைரசின் தன்மை மாற்றமடைந்துள்ளதா என்பது குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் தொடர்ந்தும் கட்டுப்பாடுகளை மதித்து செயற்பட்டால் கூடிய விரைவில் அந்த பகுதிகளை விடுவிக்க முடியும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் வெளியிட்டுள்ள ஒலிப்பதிவொன்றிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கொழும்பு கம்பகா மாவட்டங்களில் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள 24 போலீஸ் பிரிவுகளில் உள்ள மக்கள் தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளுக்கு அமைய செயற்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அந்த பகுதிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடுகளுக்கும் இவர்கள் கட்டுப்பட்டு செயற்பட்டு வருகின்றனர். தொடர்ந்தும் இவ்வாறு செயற்பட்டால் அந்த பகுதிகளையும் மீண்டும் வழமைக்கு கொண்டு வர முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சமூக இடைவெளி பேணாமை மற்றும் முகக்கவசம் அணியாமை தொடர்பில் 34 பேர் கைது செய்யப்பட்டுள்ள அதேவேளை கடந்த 30 தேதி முதல் இதுவரையில் 392 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்தும் இது தொடர்பான சுற்றிவளைப்புகள் இடம்பெற்று வருவதுடன் அனைவரும் இந்த ஒழுக்க விதிகளை கடைபிடித்து செயற்பட வேண்டியது கட்டாயமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் உரிமைகளுக்காக பேசினால் நான் தேச விரோதியா என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். கல்முனை வடக்கு உப பிரதேச செயலகத்தினை தரம் உயர்த்தும் விடயம் குறித்து நாடாளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் எழுந்தபோது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் பல்வேறு விடயங்களை முன்வைத்து உரையாற்றியிருந்தார். இதன்போது குறுக்கிட்ட இராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளேந்திரன் விடயத்துடன் சம்பந்தம் இல்லாத வகையில் எம்ஏ சுமந்திரனுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்ததற்கு சாணக்கியன் எதிர்கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளேந்திரனுக்கு ஆதரவாக பேசிய இராஜாங்க அமைச்சர் நிமல் லன்சா சுமந்திரன் பற்றி கதைக்க வேண்டாம் என கூறினால் பசில் ராஜபக்ஷ பற்றி நீங்கள் கதைக்கின்றீர்கள். முதலில் நீங்கள் அமருங்கள். புலிகள் காலத்தில் இருந்த தேச விரோதிகள் போன்று இவ்விடத்தில் செயற்பட வேண்டாம்.
நீங்கள் தேச விரோதி அல்ல, பிரபாகரன் போன்று இந்த நாடாளுமன்றத்தில் செயற்பட முடியாது என்றார். கடந்த நல்லாட்சி அரசின் காலகட்டத்தில் மக்களுக்கு சாதாரண செயற்றிட்டங்களை கூட முன்னெடுக்கவில்லை. இவ்வாறு எதனையும் செய்யாது விடுத்து தற்போது இந்த இடத்தில் வந்து பொய்களை கூறி பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் என குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் ராஜாங்க அமைச்சர் நிமல் லன்சாவின் கருத்து குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணகியன் கவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2021 வரவு செலவு திட்டத்தில் கடனை திருப்பிச் செலுத்துவதற்கு தேவையான வருமானத்தை திரட்டும் முறையை குறிப்பிட்ட அரசாங்கம் தவறிவிட்டது என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொதுநிதி தொடர்பாக அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மை இல்லாததால் பொருளாதார புள்ளி விவரங்களை வெளியிடுவதில் ஏற்படும் தாமதம் நாட்டின் கடன் மதிப்பீட்டில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அத்தோடு ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கத்தால் உயர்த்தப்பட்ட மற்றும் பலப்படுத்தப்பட்ட அந்நிய செலாவணி காரணமாக 2020 தேவையான கடனை திருப்பிச் செலுத்த தற்போதைய அரசாங்கத்தால் முடிந்தது என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக 2019 நவம்பர் மாதம் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்பதற்கு முன் நாட்டின் வெளிநாட்டு இருப்பு 1.4 டிரில்லியனாக இருந்தது என்றும் இது கருவூல அதிகாரிகளுக்கு இந்த ஆண்டுக்கான கடன் தேவைகளை பூர்த்தி செய்ய அனுமதித்தது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் பொதுநிதிகளை கையாளும் போது பொறுப்பான முறையில் செயற்படுமாறும் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைத்தீவு அளம்பில் மாவீரர் துயிலும் இல்லத்தில் போலீசார், இராணுவத்தினர் மற்றும் புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தல் செயற்பாடுகளுக்கு மத்தியில் துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் மாவீரர்களின் உறவினர்கள் கிராம மக்கள் இணைந்து துப்புரவு பணிகளில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வருகை தந்த போலீசார் அங்கு துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் ரவிகரனை அழைத்து குறித்த பகுதி இராணுவத்திற்கு உரிய தினமும் இதிலிருந்து விலகி செல்லுமாறும் கூறியிருந்தனர். எனினும் குறித்த பகுதி நீண்ட காலமாக மாவீரர்களுக்கு வருடந்தோறும் அஞ்சலி நிகழ்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்ததுடன் இவ்வாண்டும் அஞ்சலி நிகழ்வுகளை மேற்கொள்வதற்காகவே துப்புரவு பணிகளை மேற்கொள்வதாக தெரிவித்ததுடன் அங்கிருந்து வெளியேறவும் மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இராணுவத்தினர் துயிலும் இல்லத்தை கையகப்படுத்தியுள்ள நிலையில் துயிலும் இல்லத்திற்கு வெளியே வீதி ஓரத்தில் அஞ்சலி நிகழ்வை செய்வதாக கூறி தொடர்ந்து துப்புரவு பணிகள் இடம்பெற்றன. இதேவேளை துயிலும் இல்லத்துக்கு அண்மையிலிருந்து மக்கள் அஞ்சலியில் ஈடுபடும் இடம் வரையில் இராணுவ வீதி தடை விரிவுபடுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வாழ வேண்டியவர்களை கல்லறைகளாக்கிவிட்டு தற்போது மயானங்களை துப்புரவாக்குகின்றார்களே தவிர மக்களின் துயரங்களை துப்புரவு செய்யவில்லை என கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்றம் சாட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் நடைபெற்று வருகின்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் எமது நாட்டின் வளங்களை கொண்ட உற்பத்தி துறைகளின் வளர்ச்சியே தற்போதைய நாட்டின் தேவையாக உள்ளது. அவற்றை இயன்றளவு பூர்த்தி செய்கின்ற வகையிலே இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கின்றது. ஆனால் பாதுகாப்பு அமைச்சுக்கு பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ள விடயத்தினை பேசு பொருளாக்கி தமிழ் மக்கள் மத்தியில் வீண் புரளியை கிளப்புகின்ற சுயலாப அரசியல் தமிழ் மக்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பாதுகாப்பு அமைச்சு என்பது அதிகளவிலான ஆளணிகளை வைத்து கொண்டு பராமரிக்கின்ற ஓர் அமைச்சு மட்டுமல்ல, அனைத்து இன மக்களும் பாதுகாப்பாக வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்துகின்ற மக்களது பாதுகாப்பினை உறுதி செய்கின்ற நடவடிக்கையோடு தொடர்பு பட்டது. அதே நேரம் வறுமையொழிப்பு மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு, கடலோர பாதுகாப்பு, தொல்பொருள் திணைக்களம், தொற்றினை கட்டுப்படுத்துதல் போன்ற முக்கிய பணிக்கூறுகளை பாதுகாப்பு அமைச்சு கொண்டிருக்கின்றது. எம்மை பொறுத்தவரையில் கிடைக்கின்ற வளங்களையெல்லாம் பயன்படுத்தி எமது மக்களும் அனைத்து உரிமைகளும் பெற்றவர்களாக வாழ வேண்டும். அந்த வகையில் இந்த வரவு செலவு திட்டத்தை வரவேற்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மயானங்களை துப்புரவு செய்கின்ற இவர்கள் எமது மக்களின் துயரங்களை துப்புரவு செய்வதற்கு தயாராக இல்லை. வாழ வேண்டிய எமது மக்களை கல்லறைகளாக்கிவிட்டு வாழுகின்ற இவர்களின் வரலாறுகளை எந்த கல்லறைகளும் ஏற்றுக்கொள்ளாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மாவீரர்
வாரத்தின் ஆரம்ப நாளான இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் நல்லூரில் சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. கார்த்திகை 21ஆம் தேதி தொடக்கம் 27ஆம் தேதி வரையில் அஞ்சலி செலுத்தும் வாரமாக உள்ளது. அந்த வகையில் திலீபன் உண்ணாவிரதம் இருந்து தவறிய நல்லூர் திடலிலேயே குறித்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. குறித்த அஞ்சலி நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்ட ஆலோசகர் சட்டத்தரணி சுகாஸ், மகளிர் அணி தலைவி வாசுகி சுதாகரன், அரசியல் குழு உறுப்பினர் பொன் மாஸ்டர், ஜாழ் மாகாண சபை உறுப்பினர் ரஜீவ் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர் ஞானேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் பரவல் அச்சம் காரணமாக ஒரு சிலர் மாத்திரம் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.